வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் முனீஸ்வர் சர்க்கிள் பெயர் மாற்றம். மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக பாஜக எதிர்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் உள்வட்ட சாலை பகுதியில் உள்ள முனீஸ்வர் சர்க்கிள் பெயர் மாற்றத்திற்கு ஓசூர் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாஜக மற்றும் சுயேட்சை உறுப்பினர்கள் வெளிநடப்பு தெரிவித்தனர். ஓசூர் மாநகராட்சி கூட்டம் மேயர் எஸ் ஏ சத்யா தலைமையில் நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையர் சினேகா, துணை மேயர் ஆனந்தையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் வருவாய் மற்றும் முதலான நிதி, குடிநீர் மற்றும் வடிகால் நிதி மற்றும் ஆரம்ப கல்வி நிதி மீதான 2022 மற்றும் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு 106 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன் மீதான விவாதம் நடந்தது. கூட்டத்தில் பேசிய மாமன்ற உறுப்பினர்கள் பலர் தெருவிளக்கு, கழிவுநீர் கால்வாய், ஏரிகளில் ஆகாய தாமரை ஆக்கிரமிப்பு, குடிநீர் கழிப்பறை, சிமெண்ட் சாலை அமைத்தல், போக்குவரத்து நெரிச்சல் சரி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். மேலும் கூட்டத்தில் காவலர்களை நியமித்து ஓசூர் பகுதியில் கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும், ஓசூரில் காவல்துறை ஆணையர் அலுவலகம் கொண்டு வர வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதற்கு மேயர் பதிலளித்த போது மாமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், 45 வார்டுகளில் புதிய தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படும் என்றார். தொடர்ந்து ஓசூர் உள்வட்ட சாலை பகுதியில் உள்ள முனீஸ்வர் சர்க்கிளுக்கு தந்தை பெயர் சூட்டும் 87வது தீர்மானத்திற்கு அதிமுக மற்றும் பாஜக மாமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் சிறிது நேரம் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்களுக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இத்தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 25வது வார்டு சுயேட்சை உறுப்பினர் மல்லிகா மற்றும் 40வது வார்டு பாஜக உறுப்பினர் பார்வதி ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் திமுக உறுப்பினர்களின் ஆதரவோடு அத்தீர்மானம் நிறைவேற்றியது. இந்த நிகழ்வின் போது ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷ், ஷில்பா சிவகுமார், அஸ்வா ஆறுமுகம் உள்ளிட்ட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். ஒரு மாசம் மீட்டிங் வச்சுன்னா அங்கே சச்சாலம் இல்லை.